கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே கெடுபலன்கள் எதுவும் சொல்ல முடியாத வாரம் இது ராசிநாதன் செவ்வாய் உச்ச சுக்கரனின் தன் வீட்டில் இருப்பது சிறப்பான அமைப்பு உங்களின் சிலருக்கு இந்த வாரம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தை சூதாட்டம் போன்ற ஸ்பெக்குலேஷன் துறைகளின் லாபம் வருவதும் உண்டு சூரியன் சனி பதினொன்றில் இணைவதால் சிலருக்கு தந்தை வழி உறவினர்களிடம் மனக்கசப்பும் உண்டாகும் பங்காளி பிரச்சினைகள் வரும் பூர்வீக சொத்து விஷயமாக பெரியப்பா சித்தப்பாக்கள் மற்றும் தந்தையுடன் பிறந்த அத்தைகளால் கருத்து வேறுபாடு இப்பொழுது மேஷத்தினருக்கு இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருப்பதால் சிலருக்கு பெண்கள் வழியில் செலவுகளோ விரயங்களோ இருக்கும் வீடு வாகனம் பழுது போன்றவைகளை செய்ய வேண்டி இருக்கும் பண வரவு இருக்கும் என்றாலும் அதற்கு சரியாக வீண் செலவுகளும் இருக்கும் என்பதால் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செலவு செய்யவும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல வாரம்தான் ரிஷவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எண்ணம் போலவே எல்லாம் நடக்கின்ற வாரம் இது ராசிநாதன் சுக்கிரன் உச்சநிலையில் குருவுடன் இணைந்து அதிக சுபத்துவமாக இருக்கின்ற அற்புதமான வாரம் இது எல்லாம் கிடைக்கும் தொட்டது துளங்கும் முயற்சிகள் பலிக்கும் உங்களின் சிலருக்கு பெண்களின் மூலமாக நற்சுகங்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காமல் போன சில விஷயங்களும் இப்போது கிடைக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் இருக்கலாம் அல்லது வீடு வாகனம் விஷயங்களின் புதிய மாற்றங்கள் இருக்கும் சிலருக்கு ஒரு காரியத்தை நல்ல விதமாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய சம்பவங்கள் இருக்கும் பத்தாம் இடம் சூரியனால் பொருளாதார மேன்மைகள் இருக்கும் அதிகாரம் செய்யும் பதவியில் உள்ளவர்களுக்கு இது சிறப்பான வாரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இளைய பருவத்தினருக்கு காதல் வரும் உங்களின் சிலர் எதிர்பாலினத்தவரிடம் உங்களின் விருப்பத்தை தெரிவித்து சம்மதம் பெறுவீர்கள் வாழ்க்கை அடையாளம் காட்டப்படும் நடுத்தர வயதினருக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல வாரம் இது மிதினம் மிதுன ராசிக்காரர்களை அஷ்டமசனியின் காரணமாக வாட்டி வதைத்த சோம்பல் மந்தம் விரக்தி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் எதுவும் இனிமேல் உங்களிடம் இருக்காது ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் நண்பருடன் இருப்பதும் யோகாதிபதிகளான சுக்கிரனும் சனியும் நல்ல நிலையில் இருப்பதும் மிதினத்திற்கு குறைகள் எதுவும் சொல்ல முடியாத அமைப்பு அதே நேரத்தில் செலவுகளை குறிக்கும் விரய வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களின் பெரும்பாலானவர்களுக்கு இந்த வாரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் உண்டு இதனத்திற்கு வருமானம் வரும் வாரம் இது என்றைக்கோ ஒரு நாள் பிரதிபலன் பாராமல் செய்த உதவியால் இப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பாவத்துவ வலுவாக இருப்பதால் போட்டி பந்தயங்களின் கலந்து கொள்ள வேண்டாம் அவைகளின் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது கடினம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கூடுமானவரை எல்லாரையும் அனுசரித்து போவது நல்லது தாயார் வீடு வாகனம் வழியில் மன வருத்தங்கள் வரும் வீடு கட்டுபவர்கள் கான்ட்ராக்டர்களின் ஏமாற நேரிடும் கவனமாக இருங்கள் கடகம் கடக ராசிக்காரர்களே எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கள் வெற்றி கொள்ளும் வாரம் இது பதினோராம் இடத்தில் உள்ள செவ்வாயும் ஒன்பதில் உள்ள குருவும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஒடுக்கி உங்களுக்கு வெற்றியை தேடித் தருவார்கள் சிலருக்கு தந்தையிடம் இருந்து ஆதாயம் இருக்கும் இளைஞர்களுக்கு தேவையான ஒன்றை அப்பா தருவார் வெளிநாட்டு விஷயங்கள் பலனளிக்கும் என்பதால் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு ஆன்லைன் வழியாக நன்மை தரும் ஒருவரை நேரில் பார்க்காமலேயே அனைத்தையும் முழுமையாக முடித்து லாபம் பெறுவீர்கள் நடுத்தர வயதினருக்கு தொழில் விஷயங்களின் எந்தவித சிக்கல்களும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை உங்களின் வேலையும் சுமூகமாகவே நடைபெறும் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைய பருவத்தினருக்கு மாற்றங்கள் உண்டு அஷ்டம சனி ஆரம்பித்திருப்பதால் அரசு ஊழியர்கள் அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு நேர்மையற்ற விஷயங்களை செய்யாதீர்கள் கணவன் மனைவி உறவில் இனிமேல் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல நேரம் மேலிடத்தில் பார்வையின் உங்களின் உழைப்பு தென்பட்டு பதவிகள் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே உங்களின் கை தாழ்ந்து உங்களை பிடிக்காதவர் கை ஓங்கும் வாரம் இது ராசிநாதன் சூரியன் சனியுடன் இணைந்து இருள் நிலையில் உள்ளதால் சிலருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம் பாவத்துவ சனியின் பார்வையில் ராசி இருப்பதால் உங்களின் பிடிவாதம் இப்போது அதிகரிக்கும் உங்களின் சிலருக்கு அதிகம் கோபம் வரும் யாரையாவது நீங்கள் கோவப்பட்டு திட்டி அதனால் ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் என்பதால் இந்த வாரம் கோவத்தை கட்டுப்படுத்துவது நல்லது இளைய பருவத்தினர் வேலையில் அக்கறையுடன் இருங்கள் எட்டில் இருக்கும் குரு உங்களை எங்கோ கொண்டு போய் கவிழ்க்கலாம் என்று செயல்படுவார் என்பதால் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் சகோதரிகள் உதவுவார்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும் சுய மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இன்னும் நான்கு வாரங்களுக்கு ஒருவிதமான முடக்க நிலையை சந்திப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்க வேண்டும் கன்னி கன்னி ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் உச்சநிலையில் இருப்பதும் வீடு வாகனம் தாயார் கல்வி போன்றவைகளை தரும் நான்காம் அதிபதி குரு அவருடன் ஆட்சியாக இருப்பதும் இவர்கள் இருவரும் இணைந்து ராசியை பார்ப்பதும் கண்ணிக்கு நன்மைகளை தரும் அமைப்பு என்பதால் நல்லவை நடக்கும் வாரம் இது சிலர் எதிர்கால வாழ்க்கை துணையை இப்போது சந்திப்பீர்கள் சுக்கரன் வலுவாக இருப்பதால் காதல் வரும் நேரம் இது இளைய பருவத்தினர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த வேலை தொழில் அமைப்புகள் கூடி வரும் வீண் செலவுகளும் தேவையற்ற விரயங்களும் இருக்கும் என்பதை சனியுடன் இணையும் புதன் உணர்த்தினாலும் செலவு செய்வதற்கு ஏற்ப தேவையான வருமானமும் இருக்கும் என்பதை சுக்கிரனின் நிலை உறுதி செய்கிறது கவலைகளுக்கு இடமில்லை பனிரெண்டு பதிமூணு ஆகிய தினங்களின் பணம் வரும் உங்களின் சிலருக்கு வேலைக்கு செல்லும் மனைவியால் உதவிகளும் தேவைகள் நிறைவேறுதலும் இருக்கும் விருப்பமான வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடைக்கப்பட்ட அனைத்து கதவுகளும் இனி திறக்கும் நீங்களும் அதை உணர்வீர்கள் துலாம் துலாம் ராசிக்கு சிறப்புகளை தரும் வாரம் இது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்தையும் ஜெயித்து உங்களுடைய சாமர்த்தியத்தை நிலைநாட்டுவீர்கள் துலாத்திற்கு இனி ஒருபோதும் சரிவுகள் இல்லை ராசிநாதன் சுக்கிரன் உச்ச நிலையில் இருப்பதால் இளைய பருவத்தினர் சிலருக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் ஆறாம் இடம் குருவின் பாதிப்புகளையும் மீறி உங்களுக்கு சில நன்மைகள் உண்டு காதலர்களுக்கு பெற்றோர்களிடம் சம்மதம் கிடைக்கும் பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் உண்டு வேறு வேறு ஊர்களின் பிரிந்து வேலை செய்யும் கணவன் மனைவிக்கு இப்போது ஒரே ஊருக்கு டிரான்சர் கிடைக்கும் வாரம் இறுதி நாட்களில் மட்டும் குடும்பத்தோடு இருந்த நிலை மாறி குடும்பம் ஒன்று சேரும் தென் மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு புனித இடங்களை வழிபடும் பாக்கியம் உண்டாகும் ஒன்று இரண்டு ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினான்கு மணி முதல் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி இரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்றாலும் தொல்லைகள் எதுவும் இருக்காது ஆயினும் மனம் ஒரு நிலையில் இருக்காது விருச்சிகம் விருச்சிகத்தினருக்கு இது யோக வாரமே ஒரு குறிப்பிட்ட பலனாக உங்களின் சிலருக்கு சூரியனும் சனியும் ஒன்றாக இணைவதால் அப்பாவை பற்றி அல்லது அவரது ஆரோக்கியத்தை பற்றி வருத்தமான சம்பவங்கள் இருக்கலாம் தந்தையின் உடல்நிலையை கவனியுங்கள் இளைய பருவத்தினர் அனைவருக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடும் வாரம் இது உங்களின் சிலருக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இப்போது இருக்கும் இரும்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் வரும் வாரம் இது உங்களின் சிலருக்கு எதிர்காலத்தில் எந்த துறையில் இருக்கப் போகிறீர்கள் என்பதை இந்த வாரம் நிர்ணயிக்கும் எதிர்ப்புகள் பலவீனமாகும் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் மனைவி மற்றும் பங்குதாரர்கள் வழியில் லாபங்கள் உண்டு அரசு தனியார் துறை ஊழியருக்கு இது நல்ல வாரமே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்களில் பணம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி இரண்டு மணி முதல் மூன்றாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி எட்டு வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த தினங்களின் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது தனுசு தனுசு ராசிக்காரர்களே பூராடம் உத்திராடம் நட்சத்தினரின் நல்ல வாரம் இது தடைகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நிலுவையில் இருக்கும் விஷயங்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் நல்லவை நடக்கும் காவல்துறை கோர்ட் போன்றவற்றில் வழக்கு இருப்பவர்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு வழக்கு சாதகமாகும் வேலை செய்யும் இடத்தில் உங்களை பிடிக்காதவரின் கை தாழ்ந்து உங்கள் கை உயரும் மூலம் நட்சத்தினரின் வேதனைகள் தீரப்போகிறது தெய்வ அனுகூலம் முழுமையாக கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள் தடைகள் தாமதங்கள் விலகப்போகிறது இனி எல்லா நாட்களும் உங்கள் நாட்கள்தான் மூன்றாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி எட்டு மணி முதல் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி வரை சந்திராஷ்டம தினங்கள் என்பதால் இந்த நாட்களின் அலைச்சல்கள் தரும் வேலைகளை செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஆயினும் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதால் கெடுதல்கள் எதுவும் இருக்காது மகர ராசிக்காரர்களே திருப்பு முனையான நல்ல விஷயங்களை சந்திக்கும் வாரம் இது கடந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் படிப்படையாக நீங்கக்கூடிய வாரமாக இது இருக்கும் எதில் உங்களுக்கு பின்னடைவுகள் இருந்து வந்ததோ அவைகள் அனைத்தும் தீரப்போகின்ற ஆரம்ப வாரமாக இது அமையும் இளைஞர்களின் மன அழுத்தம் தீரப்போகிறது காதல் வெற்றியில் முடியும் நினைத்த வேலை கிடைக்கும் தொழிலில் கால் ஊன்ற முடியும் இனிமேல் தொட்டது துலங்கும் நடுத்தர வயதினருக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் தீர்வதற்கான ஆரம்பம் இந்த வாரம் உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் சிலருக்கு மன வருத்தங்களும் செலவுகளும் இருக்கும் உச்ச சுக்கிரன் குழந்தைகளின் போக்கின் மாற்றங்களை உண்டு பண்ணுவார் என்பதால் பருவ வயது குழந்தைகளின் மேல் ஒரு கண் வைப்பது அவர்களை கண்காணிப்பதும் நல்லது சிலருக்கு வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் சில ஏறுமாறான விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருவரில் ஒருவர் பொறுத்து போவதன் மூலம் எதையும் சமாளிக்கலாம் என்பதால் பொறுத்து போங்கள் கும்பராசிக்காரர்களே தகராறுகள் வாரம் இது உங்களின் அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் மது அருந்தும் பழக்கமுள்ள இளைஞர்கள் சிறிது காலம் அதனை கைவிடுவது நல்லது முடியவில்லை என்றால் அந்த நேரத்தில் மிகுந்த கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் சனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருப்பதால் பலவிதமான தொல்லைகளை அவரது காரகத்துவமான மது பழக்கத்தின் மூலமாகவே தருவார் என்பதால் மனதை ஜெயிக்க முடிந்தால் மரணத்தையும் ஜெயிக்கலாம் குழந்தைகளின் உடல் நலத்தில் அக்கறையும் கவனமும் தேவைப்படும் சிறு குழந்தைகளுக்கு சாதாரண உடல் நல குறைவு என்றால் கூட அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக மருத்துவரிடம் சிகிச்சைக்கு செல்வது நல்லது எக்காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிருங்கள் அவசரம் என்று கிடைக்கும் வட்டியில் பணம் வாங்கினால் பின்னால் கடன் பிரச்சினைகளால் மனக்கலக்கம் வரலாம் பணியிடங்களில் எவரிடமும் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள் பொறுமை தேவைப்படும் வாரம் இது மீனம் மீன ராசிக்காரர்களே இது தடைகள் நீங்கும் வாரமாக இருக்கும் ராசிநாதன் குரு ராசியிலே வலுவாக இருப்பதால் கெடுதல்கள் எதுவும் இருக்காது உங்களின் வேலை தொழிலில் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அமைதி கிடைக்கும் நேரம் இது பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும் அடுத்தவர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் கீழே வேலை பார்ப்பவரிடம் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அதனால் சிக்கல்களும் நம்பிக்கை துரோகங்களும் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு க திருமணம் காலம் கூடி வருகிறது தடைகள் நீங்கி வரன்கள் கூடி வந்து நவம்பருக்கு மேல் திருமணம் நடக்கும் காதலித்து கொண்டிருந்தவர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும் ஒரு சிலர் புதியதாக காதலிக்க ஆரம்பித்து வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண்பீர்கள் எவரையும் நம்பி முதலீடு செய்வதோ அடுத்தவரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வேண்டாம் புதியதாக வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைய பருவத்தினருக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும்